ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான கதையை பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸோ என் பேர் வந்து எழில். ஸோ எழில் அரசன். ஸோ நான் வந்து ஒரு கூலி வேலை தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு நாள் கூலி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மரப்பட்டறையில் தான் கூலிக்கு வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ என்ன தான் வந்து ஸோ மரப்பட்டறையில் வேலை பார்த்தாலும் ஸோ அதில் ஒர்க் சம்பளம் நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஸோ வாழ்க்கை வந்து இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. டெய்லியும் வந்து 300 கூலி, அந்த 300 தான் நான் வந்து ஓட தேஞ்சு உழைச்சிட்ருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னுடைய 2 தங்கச்சி. அந்த 2 தங்கச்சி வந்து இப்போ தான் படிக்க வச்சேன், படித்து முடிச்சுட்டு. ஸோ அடுத்த கடமை வந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் என்னோடய வாழ்க்கையோட மெயின் இதுவாகவே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம லைஃப் தான் செட்டில் அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் நான் இருந்துகிட்ருந்தேன். ஸோ உடனே வந்து நம்ம தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக வந்து நான் வந்து நிறைய இடத்துலேருந்து கடன் வாங்க ஆரம்பித்தேன். அதாவது ஒரு தங்கச்சி கல்யாணத்தை இப்போ முடிச்சாகணும், ஏன்னா அந்த வயசு வந்து 28 தாண்டி போய்ட்டுருக்கு. இதுக்கு மேலே இருந்தால் சத்தியமாக யாரும் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாலும் ரொம்ப வயசான மாப்பிள்ளை தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறது வழியே தெரியாமல் ஸோ என்னோடய ஓனர்கிட்ட போய் இதே மாதிரி நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, வேறு வழி தெரியலையா, ஒரு 50,000 மட்டும் இருந்தால் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் உழுவாத குறையாக கெஞ்சினேன். உடனே அவர் வந்து ஏண்டா இல்லைன்னு என்கிட்ட கேட்கணுமா, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா அப்பயே நான் முடிச்சு வச்சுருப்பேனடா அப்படின்னு வந்து அவர் வந்து என்கிட்ட சொன்னார். ஸோ நானும் வந்து வேறு வழி இல்லாமல் எனக்கு தெரியாதுயா, நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் நீ இவ்வளோ நாள் வந்து காலந்தாத்திட்டேன், உங்கள்கிட்ட கூட சொல்லாமல் இருந்துட்டேன், என் கஷ்டத்தை கூட நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டேன், ஆனால் என் கஷ்டத்தை தீர்க்கிற சாமியாக நீங்கள் இப்போ இருக்கீங்க, நீங்கள் ஓகே சொல்லி தெரிஞ்சிருந்தால் நான் இதை உங்கள்கிட்ட முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன். உடனே அவர் வந்து சரிடா இப்போ உனக்கு கெட்டு போல, அடுத்த முகூர்த்தத்திலே நீ கல்யாணம் திருட்டி பண்ணு அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு என்ன சொல்கிறேன் தெரியல, ஏன்னா வந்து இன்னும் கூட பொண்ணு கூட பார்க்க இன்னும் மாப்பிள்ளை கூட பார்க்கல. அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படி சொன்னேன், எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. உடனே அவர்கிட்டையும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், ஏன்னா அவர்கிட்டையும் ஒரு தீர்வு இருக்கும், ஏன்னா அவர் வயசு வந்து 50 ஆகுது. ஸோ வாழ்க்கையில் வந்து நிறையா பார்த்துருப்பார். ஸோ அவர்கிட்ட கேட்டால் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்டயே கேட்டேன். இல்லையா இப்போ கூட மாப்பிள்ளை கூட கொஞ்சம் பெண்டிங்காக தான் இருக்காரு, ஸோ மாப்பிள்ளை கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து சொன்னார், சரி விடு, எனக்கு தெரிஞ்ச ஒரு உருவகமாக இருக்கான், அவன் வயசு வந்து 30 தான் ஆகுது. ஸோ தங்கச்சி வயசு 28 பரவாயில்ல, அவங்க கூட ஒத்துப்பான் அப்படின்னோடனே சரியான்னு சொன்னோடனே. ஸோ அவர் எங்கே என்ன பண்ணி கேட்டப்போ அவர் ஒரு மர வேலை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு மரத்தை வந்து அந்த வேஸ்ட்டுலாம் இருக்கும் அந்த மரத்து வேஸ்ட்டு, ஸோ அதை வந்து ஹோல்சேலாக வாங்கி அந்த மரத்தை வந்து ஒரு தூளாக்கி அதை வித்துட்ருக்காரு. ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் மாதிரி சொன்னாங்க, அதுவும் ஒரு மரத்தை சம்மந்தமாக தான். சரி சொன்னோடனே அவர் வந்து சொந்தமாக தான் வச்சுருக்காரு, ஏன்னா சொந்தமாக வச்சுருக்கும் போது தெரியும், ஏன்னா சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 3,000-4,000 கல்லாக கட்டுவாங்க கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நான் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் சொன்னால் உண்மையாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் சொல்கிற வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து அவர் நம்பி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட இது மாதிரி சொல்லி நீங்கள் ஏன் பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னேன். உடனே அவர் வந்து சரி நான் வந்து அவன்கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு பையனே ஒன்று ஒரே கூட்டிகிட்டு வந்தார், ஏன்னா பையனை வந்து பார்க்க வச்சிடலாம், பொண்ணை வந்து பார்க்க வச்சிடலாம், ஆனால் ஏற்கனவே வந்து காலம் கடந்துட்டு அப்படின்னு சொன்னே. உடனே கையில் கூப்பிட்டு வந்தோடனே எங்களோட ஒரு வார்த்தை கூட சொல்ல திடீர்னு வீட்டுக்கு வந்தோடனே என் தங்கச்சியோட கூட சொல்லனால என் தங்கச்சிக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே அவள் வந்து வேகமாக போய் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை வந்து நின்றா. ஸோ மாப்பிள்ளைக்கும் பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் பெரியவங்களை வச்சு பேசி முடிச்சாச்சு. ஸோ சொந்தக்காரங்க கூட யாருக்கும் அவ்வளோ சொல்லலை. ஸோ ஊரில் உள்ள பெரியவங்க ஊர் தலைவர் ஸோ அவங்க முன்னாடி மட்டும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அவகிட்ட சொன்னேன், இவர் தான் உனக்கு மாப்பிள்ள, ஸோ இனிமேல் இவர் தான் உன்னோட வாழ்க்கை துணிவன், இவர் சொல்கிறதுபடி அன்றைக்கி நடந்துக்கணும், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வாழணும் அப்படின்னு நான் தங்கச்சிட்ட சொன்னேன். உடனே தங்கச்சி வந்து உடனே நான் ஒன்று சின்ன பிள்ளை இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எதுவாக இருந்தாலும் நான் அனுசரித்து போய்ப்பேன் அப்படின்னு தங்கச்சி வந்து என்ன சொன்னான். ஏன்னா தங்கச்சி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ஏன்னா அவளுக்கு 20 வயசுலேயே பண்ண வேண்டிய கல்யாணம், பட் இன்றைக்கி 8 தள்ளி போய் இருக்குது,
நேராக கையில் வந்து ஒரு குழந்தையால் இருக்க வேண்டிய என்னோடய கஷ்டம் என்னோடய தப்பு தான் அப்படி நான் அவகிட்ட வந்து மன்னிப்பெலாம் கேட்டேன். உடனே வந்து இல்லைனா பரவாயில்ல உடனா ஸோ எப்பப்போ எது நடக்கும்னு அந்த கடவுள் விதிச்சது தான். ஸோ அவர் பண்ணுறனால தான் எல்லாமே. ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன நடத்து நினைக்கிறாரோ கண்டிப்பாக நடக்கும். எனக்கு இப்போ தான் கல்யாணம் இருந்திருக்கு போல். ஸோ அதனால் வந்து இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு என் தங்கச்சி சொன்னான். உடனே வந்து ரொம்ப விவரமாக பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் வந்து எப்படியாவது போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்து ரெண்டாவது தங்கச்சி அதை வந்து எப்படியாச்சும் இந்த கரை சேர்க்கணும் அந்த ஒரு நிலப்பில் தான் நானும் போய்ட்டு இருந்துச்சு என் லைஃபு. ஆனால் அவளுக்கு வயசு வந்து பதினெட்டு தான் ஆகுது. ஸோ இன்னும் வந்து எனக்கு 5 வருஷம் டைம் இருக்குது. கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே நான் வந்து அவளுக்கு நான் சீரம் சிறப்புமாக ரொம்ப சூப்பராக திருமணம் பண்ணி வச்சுருந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அதே மறப்பட்டுறலை முதலிட ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது எப்பயும் வந்து நான் தான் வந்து முதலாளிக்கு வந்து சாப்பாடு போய் வீட்டில் போய் வாங்கிட்டு வருவேன். ஸோ இது மாதிரி போனேன் என் ஒய்ஃப் தான் வந்து சமைச்சிட்ருந்தாங்க. ஸோ அன்றைக்கி அவங்க சமைச்சிட்ருக்கப்போ வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு போல் இன்னும் சமைக்கவில்லைன்னு சொல்லிட்டுருந்தாங்க. உடனே நான் வந்து முதலாளிக்கு வந்து இது மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா இப்போ தான் வந்து சமைக்கிறாங்களா வீட்டில் இன்னும் லேட் ஆகுமா அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து சரி எப்படி இருந்தாலும் நான் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது எனக்கு வீட்டில் தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணி கூட வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரினு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ண ஆரம்பிச்சேன். உடனே அவங்க வந்து சும்மாதானே இருக்கீங்க பின்னாடி கொல்லப்பக்கம் வந்து அந்த மரம் வந்து வெளியில் ரோட்டுக்கு போயிட்டுருக்கே ஸோ அதை மட்டும் வெட்டி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா இது இப்படி வேலை வாங்குறாங்கன்னு. ஸோ வீட்டுக்கு போனாலும் அங்கேயாச்சும் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருந்துட்டு கடையில் போய் வேலை பார்க்க நினச்சிட்டு இருந்தேன். பட் அங்கேயும் வந்து நம்மளை வேலை வாங்குறாங்களே சொல்லிட்டு சரி விட்டு வேறு வழி இல்லாமல் அருவா எடுத்து அந்த மரத்தில் வெட்டி விட்டேன். வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தேன். உடனே அவங்க வந்து என்கிட்ட நீ சாப்பிட்டேன்னு கேட்டாங்க என்னோடய முதலாளியோட மனைவி. இல்லைங்க இனிமேலாம் சாப்பிட்ணுன்னு சொன்னேன். சரி நீ சாப்பிட்டு போகணும்னு சொன்னோடனே இல்லைங்க வேணாங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே என்னை உடம்பு மிரட்டினாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நானும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்கிட்ட ஸோ எத்தனை வருஷம் நீ வேலை பார்க்குறேன்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு 10 வருஷம் இருக்குன்னு சொன்னேன். இவ்வளோ நாள் விசுவாசமாக அவர்கிட்ட வேலை பார்க்குறேன்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னேன். ஸோ அப்போ வந்து நீ வந்து எனக்கு விசுவாசமாக இருப்பியா அப்படின்னு கேட்டாங்க. புரியல நீ சொல்லிட்டு என்ன புரியவே இல்லை அப்படின்னு சொன்னேன் அவங்கள்ட்ட. உடனே அவங்க வந்து நீ கிச்சனுக்கு வந்து சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன புரியல சரின்னு சொல்லிட்டு அங்கே கிச்சனில் வந்து மீன் வறுத்துட்டு இருந்தாங்க. அந்த மீன் வந்து பரட்ட சொன்னாங்க. நானும் வந்து தோசைகளில் வந்து மீனை வந்து நல்லா பரட்டி போட்டேன். உடனே அவங்க வந்து என்கிட்ட சூப்பர் மீனையே நல்லா சூப்பராக பரட்டி போடுறியே ஸோ நானும் கிடச்சா பரட்டி போடுவேன்னு கேட்டாங்க. நானும் கிடச்சா தானே அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்களும் சரி வாடன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் நான் அவங்க கற்பனைக்கு விட்டுறேன். அடுத்து ஒரு சிறந்த கதையை வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல்.